புதிய புதிய வாழையடி வாழைய கரைப்பட உலகத்திற்குள்ளாக இன்றைக்கு மகேந்திர கணபதி செடியன் இவர்கள் தங்களுடைய இயக்கத்திலும் தங்களுடைய தயாரிப்பிலும் நழையாத மனையே என்று நம்மை எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு மழைக்காலத்தில் நம்மை அழைத்து இந்த சௌந்தரியனின் இசைமழையில் நனைய வைத்த அந்த வாய்ப்புக்கு கூடியிருக்கிற உங்கள் அனைவரின் சார்பாகவும் இயக்குநருக்கும் மிகச்சிறந்த கவித்துவமாக ஒளிப்பதிவு செய்திருக்கிற ஒளிப்பதிவாளருக்கும் படத்தொகுப்பாளர்களுக்கும் இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை வியர்வையாளர்களுக்கும் ஒரு உதவி இயக்குநராக வாழ்ந்தேன் என்ற தளத்தில் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை அள்ளி தருகிறேன். படத்துல ஒவ்வொரு இடத்துலயும் உங்க பட்ஜெட் தெரியுது, ஒவ்வொரு இடத்துலயும் உங்க கலை நுணுக்கங்கள் தெரியுது, ஒவ்வொரு இடத்துலயும் உங்களோட வெற்றி தெரியுது. இந்த படம் உங்களோட வெற்றியை நிர்ணயிக்கும். அதாவது என்ன பார்க்காத என் தொழிலை பார் அப்படிங்கிற மாதிரி உங்க தொழிலை பார்த்த நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க. இந்த இடத்துல எனக்கு வந்து கைத்தட்டல் அதிகமா வந்துச்சு உங்க பாட்டுக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் ட்ரைலருக்கா இருக்கட்டும். அதனால மகேந்திரன் நீங்கள் வெற்றி பெற்ற டைரக்டர், இந்த இடத்துலயே நிச்சயமா படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அது எந்த விதமான மாற்று கருது யாருக்குமே இருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல ஹீரோ மிக அற்புதமா பண்ணியிருந்தார். அவர் வந்து மிக அற்புதமா பண்ணியிருந்தார். அவர் வந்து நிச்சயமா ஒரு பெரிய இடத்தை இந்த ஹீரோ பிடிப்பாரு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இந்த ஹீரோயினி வந்து ரொம்ப அழகா, முகபாவங்கள் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்க வந்திருக்காங்களா வரலையா தெரியல, ஆனா மிக அற்புதமா இருந்துச்சு. அதே மாதிரி இரண்டாவது ஹீரோயின் வந்திருக்கவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதாவது எல்லாமே மகேந்திரன் செலக்ஷன் பண்ணியிருக்காரு, யாரையுமே தப்பா பண்ணல அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த படத்துல ஸ்பீடு மோகனுங்கிற ஃபைட் மாஸ்டர் என்ற சகோதரர் எடுத்திருக்காங்க, அவரும் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. ஏன்னா பார்க்கும்போது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒருத்தரை கூட டைரக்டர் தப்பா செலக்ட் பண்ணல, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. எடிட்டர் ஜெய்சங்கர் ஒவ்வொரு இடத்தையும் அவரோட ஒவ்வொரு அவர் எடிட்டிங் தெரியுது. ஜெய்சங்கர் நான் அந்த இதை பார்த்தவொடனே சொன்னேன், ஜெய்சங்கர் எடிட் பண்ணாலே படம் பெருசா விரும்பிப்பார் சொன்னேன். ஒவ்வொரு சீன்லையும் அவர் அவ்வளோ அற்புதமா பண்ணியிருக்காரு. அந்த அன்பு சகோதரருக்கு எனது கைத்தட்டலையும் உங்களது கைத்தட்டலையும் எல்லாரையும் குடிக்க வச்சு பாடுறவரு காணாமலா, அவரும் குடிக்க வச்சுட்டேன் கரெக்டா. அத மாதிரி சில அதே மாதிரி ஒளிப்பதிவாளர் நான் பிகினிங்ல இருந்து நான் பார்த்ததா இருந்தான். அவரு மேடையில் ஏறி அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், அவரை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எப்படி அந்த மலை மேலாம் கேமரா ஹேண்டில் பண்ணீங்க? என்னோட படம் கழுகெடுக்கிறப்ப நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஜிபி ஜிபிஸ் பண்ணீங்களா? எப்படி பண்ணீங்க? வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். அந்த பாறைகள் ஜிபி ஜிபி அதுதான் கேட்டேன். யூஸ் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை. அதே மாதிரி நிறைய அட்டைகள்லாம் இருக்கும் அந்த இடத்துலலாம். நல்லா தப்பிச்சு நீங்க பகல் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இரவுல எடுத்தாலும் அட்டைகள் பெரிய ஒழிப்பது வந்து மேக்ஸிமம் போச்சுன்னா அஞ்சு ஆங்கிள் தான் எடுக்க முடியும். எனவே எனக்கு சார்பத்தை பார்த்தா நான் கூட ஒரு சான்ஸ் கொடுப்பேன், கண்டிப்பாக படம் எடுத்துட்டு இருக்கேன். பட் அவர் ரொம்ப பெரியவர், நம்மளால் முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மெட்டுக்கடும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட விதத்தில் மெட்டுக்களை தேர்ந்தெடுத்தார்கள். அதேபோல் மெட்டுக்கள் மட்டுமன்றி பாடல்களிலும் ஒவ்வொரு வரியிலும் கவனம் செலுத்தினார்கள். பல பாடல்களை எழுதுகின்ற பொழுது என் கூட இயக்குனர் அவர்கள் இல்லை, ஊனிலேயே பேசுவார்கள். சொல்லுவேன், திருத்தம் நிறைய சொல்ல மாட்டார்கள். நன்றாக இருந்தால் ஓகே, எல்லா வீடில் அந்த வரியை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள் என்பார்கள். அவ்வளவு ஃப்ரீடம் எனக்கு கொடுத்து அந்த பாடல்களை வாங்கினார்கள்.